வீட்டையே காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்தமா வீட்டை விளக்கேத்து. உன் கஷ்டமெல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும். இந்தா நீ இங்க வாமா. வாங்க தம்பி. ஹலோ. என்ன சாமியார பாக்க வந்தீங்களா? இல்லங்க, சாமி கும்பிட வந்தேன். அப்படியே கையோட சாமியாரையும் பாத்துட்டு போயிருங்க. இவர் யாருங்க? திடீர் சாமியார். காசில இருந்து வந்திருக்காரு, ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தாரு. இந்த கோயிலோட மகிமைய கேள்விப்பட்டு அப்படியே இங்க வந்துட்டாரு. ஓ, சும்மா சொல்ல கூடாது. நடந்ததெல்லாம் கூட இருந்து பார்த்தது மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு. நடக்க போறதையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறாரு. நீங்க கல்யாணம் ஆகாத புள்ள தானே, வரப்போறவ எப்படி இருப்பான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க. பொண்ணு பார்க்க சுலபமா இருக்கும்ல. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு இந்த சாமியார விடக்கூடாது. ஆனே கொஞ்சம் நவருங்களேன். எப்படியாவது என் மனசு ஜெயிக்கணும், அதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும் கடவுளே. சார் சொல்லுது, இந்த சாமியாரை பார்க்க டோக்கன் சிஸ்டம்ல ஒண்ணும் கிடையாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கா மனசு தோணி யார கூப்பிடுறாரோ அவங்க தான் போய் பார்க்கணும். சப்போஸ் கூப்பிடலனா? அவங்களுக்கு அருள் வாக்கு சொல்ல கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். ஐயோ, இந்த மனுஷன் இதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு. சரி, வெளியே போய் பேசுவோம். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? வெற்றி சொசைட்டிக்கு போற வழியில ஒரு கோயில் இருக்கு சார். ஓ அப்படியா? மேமோ ஏதோ வந்துடக்கூடாதுன்னு அந்த கோயில் இருக்க சாமி கிட்ட நல்லா வேண்டிக்குங்க. பின்ன என்ன வெற்றி, அந்த ஊர்ல வாராக்கடன் அதிகமா இருக்குது. நீங்க சீக்கிரம் வசூல் பண்ணி தருவீங்கன்னு பார்த்து உங்களை அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ஆ, துளசி, லேடிஸ் அண்ட் ஜென்ஸோ தனித்தனியா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா குட்டிமா, நீயும் சிட்டும் அப்படி உட்காருங்க, நாங்க இப்படி உட்காரோம். சரி, நீ மோல உட்காரப்பா. உட்கார. சரி, இது வரைக்கும் பெருசா அமௌண்ட் எதுவும் வசூல் பண்ணல, என்னாச்சு உங்களுக்கு? சார், நான் வசூல் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா ஜனங்க வாங்கின கடனை திருப்பி அடைக்கணும்ன்ற அக்கறை இல்லாம இருக்காங்க சார். ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு சார். எனக்கு காரணம் எதுவும் தேவையில்லை, காரியம் முடியணும். வெற்றி, உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சுதான் அந்த ஊருக்கு நான் உங்களை அனுப்பி வச்சேன் சார். உங்க நம்பிக்கையை நான் டெஃபினட்டா காப்பாத்துவேன் சார். சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. சரிங்க சார். தங்கச்சி கல்யாணத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாதா? சரிப்பா. மாமா தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இது வரமா? லோன் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். யார் ஜாமீன் போட்டாங்களோ அவங்க சொத்தை ஜப்தி பண்ணி கடன் ரிகவர் பண்ற வழிய பாருங்க. டு இட் இமிடியேட்லி சார். அவசரப்பட்டு அப்படி எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, லோன் அமௌண்ட் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க சொல்றதுனால இப்ப ஆக்ஷன் எடுக்காம இருக்கேன். இப்படியே நாளை கடத்திட்டு இருந்தா நல்லா இருக்காது பாத்துக்கங்க. அப்புறம் நானே உங்க நாலேஜ் இல்லாம ஜப்தி ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன். சரிங்க சார். கையெழுத்து போட்டவங்க மேலதான் ஜப்தி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியான நேரம் பார்த்து இன்ஃபார்ம் பண்றேன், அப்ப ஆக்ஷன் எடுக்கலாம். பை சார், தேங்க்யூ. மாமா,
துளசி, இந்த சாமியார பார்த்தா முக்காலமா அறிஞ்ச ஞானியாட்டம் இருக்காரு. இதான் நல்ல சான்ஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்க மூணு பேர் போட்டி போட்டு இருக்காங்க. அதுல யாருக்கு எனக்கு புருஷனா வர கொடுப்பன் இருக்குன்னு தயங்காம கேளு. என்ன சொல்ற? வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க வாங்க. ஆஹா, என்னன்னு சொல்றது? தெய்வ லீலையே லீலை. என்னடி? மூணுல ஒண்ணு வந்திருக்கு. மூணுல ஒண்ணா? என்ன உளர்ற? அக்கட சோடுமா? நீ என்னதான் அவரை வேண்டாம் வேண்டாம்னு விரட்டினாலும் இந்த சாமி உன் முன்னாடியே கொண்டு வந்து உட்கார வைக்குது பாத்தியா? உன்கிட்ட எனக்கு எந்த விளக்கமும் கேட்கல. வாய முடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னப்பா யோசிக்கிற? உட்காரப்பா, அதெல்லாம் உடப்பா கோயில் வந்து. ஆஹா, ஏய், அங்க பாருடி கண் கொள்ள காட்சிய. வருங்கால மாப்பிள்ளையும் மச்சானும் பக்கத்து பக்கத்துல எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாரு. சாமியார் கிட்ட ஜப்தியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. பயம் இருந்தா தானே பரிகாரம் கேட்கணும். எதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன். என்னடி பச்சை கண் எடுக்காம உன் அண்ணனையும் வெற்றியும் பாத்துட்டு இருக்க? இங்க பாரு, ஏன் தேவையில்லாம உன் மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்க? வெற்றி தான் உனக்கு புருஷனா வருவாரு. சரி, வேணும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? சாமியாரு அடுத்ததா வெற்றி தான் கூப்பிடுவார்னு நான் சொல்றேன். அப்படி அவர் கூப்பிட்டாருன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ற? பாக்கலாமா? நீ போமா. தம்பி, நீ வா. சாமி, சாமி வணக்கம். ஏய் துளசி, பாத்தியா, பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். ஆனா வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்டி, அதான் என் ஆசை. சாமி, நான் உன் மனசுல இடம் பிடிச்சவதான் உன் வாழ்க்கையிலையும் இடம் பிடிப்பா. நீ கவலைப்படாத. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிளைக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்களே. திருமணம் மனுஷங்களால நடக்கிறது இல்ல, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. நீயும் அவளும் ஒன்னு சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம். போயிட்டு வா. ரொம்ப நன்றி சாமி. இந்தா வர சாமி. தம்பி. சாமி, நல்லதே நடக்கும், தைரியமா போ. சரிங்க சாமி. Thank you.
மனசுக்கு சாமியார் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அடடா, ஆரம்பிச்சிட்டியா? சாமியார் பார்க்க தங்கச்சி போயிருக்கு. சாமியார் நல்ல வாக்குதான் சொல்லுவாப்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சும்மா உட்காரியா? நிறைய குழம்பி போயிருக்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்க. இந்த குழப்பமும் தவிப்பும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ யார மனசுல நினைச்சிருக்கியோ அவன் கட்டுற தாலியை தான் உன் கழுத்துல சுமக்க போற. சாமி, என் அண்ணனோட விருப்பம்? நான் சொல்றது ஆண்டவனுடைய விருப்பம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. இங்க வா தம்பி. வரேன். துளசி, துளசி, உன்னதான் துளசி. யாருக்கு பயந்துட்டு இப்படி ஓடி வர? எனக்கு பயந்துட்டா? உங்களுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? இல்ல, எங்க என்ன பார்த்தா சாமியார் சொன்ன உண்மையை என்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுமோன்னு. ஆமா, சாமியார் என்ன சொன்னாரு? வீட்டுல விசேஷம் நெருங்கிக்கிட்டு இருக்கு போல. ஆமா சாமி, என்னோட தங்கச்சி கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும்னு சொன்னியே. ஆமா சாமி. மழை பெஞ்சா வயல்ல நடவு செஞ்சவனுக்கு நல்லது, சூளையில பானை வச்சவனுக்கு கெட்டது. நல்லது கெட்டது இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆளு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீ யாருக்கு நல்ல விதமான கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற மகனே? என்னோட தங்கச்சி கல்யாணம் தான், அது சந்தோஷமா 100 வருஷம் நல்லபடியா வாழணும். அதான் நானும் ஆசைப்படுறேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சாமியார் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ தெரியாது, ஆனா அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என் மனசுல இடம் பிடிச்சவ தான் என் வாழ்க்கையில இடம் பிடிப்பான்னு சொன்னாரு. என் மனசுல இடம் பிடிச்சவ நீதான். அப்போ உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை யார் தடுத்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீ என்ன சொல்ற? இதுக்கப்புறமும் நம்ம கல்யாணம் நடக்காதுங்கிறியா? இல்ல மகனே, உன் தங்கச்சி சந்தோஷப்படுற மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன சாமி? நீயும் உன் தங்கச்சியும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம் இல்லாம போயிடும். உனக்கும் அவளுக்கும் ஒட்டும் இருக்காது, உறவும் இருக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல விதிங்கிற பிரிவு பெரிய சுகத்தை கட்ட போகுது. சாமி, எதனால அப்படி? நானும் என் தங்கச்சியும் எதனால பிரியணும்? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? மனுஷங்க மட்டும்தான் இந்த ஜென்மத்து கணக்கை பார்ப்பாங்க. ஆனா தெய்வம் போன ஜென்மத்தையும் பார்த்து, அடுத்த ஜென்ம வரவையும் பார்த்து இந்த ஜென்ம கணக்கையும் எழுதும். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது மகனே. சாமி, அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா? விதிச்சதை ஏத்துக்கிறது தான். கல்யாணம் வரைக்கும் தான் உன் தங்கச்சி, அதுக்கப்புறம் அந்த உறவும் இருக்காது, உரிமையும் இருக்காது. சாமி, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இருந்தாலும் எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தானே உன் தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்ச? அந்த நம்பிக்கையை விட்டுறாத. கடவுளும் காலமும் உன்னை கைவிடாது.
நீ படைச்ச உயிர்களை நீ ஏன் இப்படி வேதனைப்பட வைக்கிற? என்னையா சின்ராஜ், சாமியாரோட தங்கச்சி கல்யாணத்தை பத்தி தானே கேட்டா? என்னையா சொன்னாரு? வேற என்ன, தங்கச்சி கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நடக்கும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நடக்காம தங்கச்சி 100 வயசு வரைக்கும் நல்லா வாழும்னு சொல்லியிருக்காரு. பின்ன சொல்லாம இருப்பாரா? ஆத்தா தாயே, நீ தாத்தா காப்பாத்தணும். உங்கள மாதிரியே நானும் சாமியார்கிட்ட எதுவும் கேட்காம இருந்திருக்கலாம். மனசுல இருக்கிற பாரம் இறங்கும்னு பார்த்தா இன்னும் கூடுதலா ஏறி போச்சு. ஏப்பா வாப்பா, போலாம், போய் பார்க்கலாம். நீ எதுவும் சொல்ல மாட்டேன், சைலண்டாவே இருந்து என்ன டார்ச்சர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். கோயில் உண்டியல நம்ம பேரை எழுதி போட்டு சாமியோட உத்தரவை நீ வாங்கிட்ட. இப்ப சாமியாரோட அருள் வாக்க நான் வாங்கிட்டேன். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. தங்கச்சி எங்க ஆளை காணா எங்கன்னு தெரியலையா? இப்ப பேசினதுதான் உங்க அண்ணனா? உன் அண்ணனை பார்க்க விட மாட்டேங்கிற, நானும் பாக்குறேன், இரு. ஆமா, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ பேசாம போறீங்களா? இன்னைக்கு இப்படி பாடா படுத்துறீங்க, புரிச்சுக்கோங்களேன், போங்க. ஏப்பா அந்த பக்கமும் ஆள காணாப்பா, இந்த பக்கமும் காணா. ஐயோ, அவர் வந்துட்டாரு வெற்றி சார், சீக்கிரம் போங்க. ஏய், இங்க வரே. அங்க முன்னாடி போயிட்டு இருக்க, இங்க வர பாவம். தங்கச்சி சன்னதிக்குள்ள சாமி முடிச்சுனா என்ன பண்ணுவ? வா, அப்படியே பாத்துட்டு கூட்டி போயிருவோம். வாப்பா, அட வாப்பான்ற. அவங்க நம்மள பாத்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு கோடி கும்பிடு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, போங்க. அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்க போறதே இல்ல, அப்படிதானே? என்ன நீங்க முடிவா புரிஞ்சுக்கோங்க. சாமி சொன்னாலும் சரி, சாமியா சொன்னாலும் சரி, என்னோட கல்யாணம்ங்கிறது என் விருப்பத்தையும் சம்மதத்தையும் பொறுத்தது இல்ல. போதும் துளசி, இதுக்கு மேல ஏதாவது சொல்லி மனசை நீ புண்படுத்தாத. நான் போறேன், ஆனா தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாரு. உன்னை காதலிச்சது தவிர நான் வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு உன் மனசாட்சி சொன்னா என்ன ஒரே அடியா தூக்கி போட்டுரு, இல்ல நீ என்ன தேடி வருவ, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏய் புலிக்குட்டி, என்ன தங்கச்சி இங்கே இல்ல? அதானே கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் தங்கச்சியும் பிரிஞ்சிருவோம்னு சாமியார் என்கிட்ட சொன்ன மாதிரி தங்கச்சிக்கிட்டையும் சொல்லியிருப்பாரோ? அதை கேட்டு தங்கச்சி விபரீதமா ஏதாச்சும்
எங்க அவன் இருப்பாப்ல? ஏன் நீ இப்படி பண்ற துளசி? சிட்டு போ போ அண்ணே. குட்டிமா எங்கடா போன? விளக்கு போட போயிருந்தேன். ஒரு நிமிஷம் நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டேன். ஏ என்னாச்சுன்னு? உங்கிட்ட என்ன சொன்னாரு?